வணக்கம். இது திறமைகளின் திருவிழா. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வழங்கும் மகுடம் விருதுகள் 2018 நிகழ்விற்கு இப்பொன் மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். தமிழகத்தின் தன்னிகரற்ற திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மகுடம் சூட்டி மகிழும் பணியை கடந்த ஆண்டு செவ்வனே செய்ததை போன்று இந்த ஆண்டும் பல்துறையின் திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மகுடம் சூட்டி கௌரவிக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. வந்தோரை வரவேற்பது தமிழர் மாண்பு. அந்த வகையில் வரவேற்பு உரை நிகழ்த்துவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு மு. குணசேகரன் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதற்காக நான் நிற்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான செய்தி குழுமத்தின் ஒரு அங்கம் என்று சொன்னாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது 2 ஆண்டுகள் ஆன ஒரு சிறு குழந்தை. ஓட்டப்பந்தயத்தில் கடைசியாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனாக நாங்கள் நின்றாலும் கூட, கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு நம்பத்தகுந்த ஒரு செய்தி தொலைக்காட்சி என்கிற மக்களின் நம்பிக்கையை, உளப்பூர்வமான நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எதில் நாங்கள் வேறுபட்டு நிற்கிறோம், எதற்காக நாம் இந்த பணியை செய்கிறோம் என்று திரும்பி பார்க்கிற போது, மக்கள் நலன், சமூகத்திற்கான நன்மை, ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று நியாயத்தை பேசுவது, கட்சி சார்பு எதுவும் இல்லாமல் நியாயத்தின் சார்பில், மக்களின் சார்பில் நின்று செய்திகளை அணுகுவது, அறம் சார்ந்தும் நெறி பிறவாமலும் நடந்து கொள்வது என்கிற அடிப்படை இலக்கணங்களை பின்பற்றுவதில் நாங்கள் மற்றவர்களை விட மாறுபட்டு நிற்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவில் எங்களுக்கு தமிழ் மக்கள் தந்திருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் என்பது ஒரு நிறைவை தருகிறது. இந்த விருது என்பது தமிழர்களில் தலை சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறையிலும் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, தாங்கள் சார்ந்த துறையில் மிக முக்கியமான அழுத்தம் திருத்தமான வெற்றிகளை குவித்த பலர் தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிறார்கள். உலகம் தழுவி அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களது வெற்றியை கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடும் முனைப்போடும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கான தேர்வு என்பதை கராராக, எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் இந்த தேர்வு என்பதை நாங்கள் நடத்தினோம். நேயர்கள் பரிந்துரைத்தார்கள், பிரபலங்கள் பரிந்துரைத்தார்கள், 8 நடுவர்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். குறிப்பாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், ஹாக்கி பாஸ்கர் அவர்கள், கரு பழனியப்பன் அவர்கள், கமலா செல்வராஜ் அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்கள், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள், எழுத்தாளர் ஜோடி குரூஸ் என்று 8 நடுவர்கள் இந்த விருந்தினர்கள், இந்த தேர்வுக்குரியவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் சமரசம் இல்லாமலும் யார் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு தர வேண்டும் என்பதை மட்டுமே அளவுகோலாக கொண்டு இந்த விருது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருதாளர்களை அறிவிக்கும் போது நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த விருதின் மூலமாக, உங்கள் வாழ்த்துக்களின் மூலமாக அவர்களும் ஊக்கம் பெறுவார்கள். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் வருக வருக என்று மீண்டும் அழைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் வழங்கும் மகுடம் விருதுகள் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. 9 பிரிவுகள், 14 விருதுகள், ஒரு சிறப்பு விருது என மொத்தம் 15 விருதுகளை திறமையாளர்கள் பெற இருக்கிறார்கள். முதலாவதாக விளையாட்டுத்துறைக்கு தெரிவானவர் யார் என்பதை அறிவிப்பதற்காக தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களையும், ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ஷைனி வில்சன் அவர்களையும், இந்திரா ப்ராஜெக்ட் குழுமத்தின் பவுண்டர் திரு பூபேஷ் நாகராஜன் அவர்களையும் அன்போடு வேடை கழிக்கிறோம். சிறந்த விளையாட்டு வீரர் திரு விளையாட்டு தருண் அய்யாசாமி. இ
இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப் பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். அத்துடன் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டம் ஆடவர் அணி பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று ஒட்டுமொத்தமாக ஆசிய போட்டியில் 2 வெள்ளிப்பதக்கத்தை இந்தியாவுக்கு பெற்றுத்தந்தார். இதுவரை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள பிரிவில் தமிழக வீரர்கள் யாரும் பதக்கம் வென்றதில்லை என்ற வரலாற்றை மாற்றி எழுதியுள்ளார் தருண் ஐயாசாமி. தந்தையை இழந்த தருண் திருப்பூர் அருகே ராவுத்தம்பாளையம் என்ற சிறு கிராமத்தைச் சேர்ந்த 22 வயது இளைஞர். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த திருப்பூர் இளைஞரின் இடைவிடாத உழைப்பு மேலும் பல சர்வதேச பதக்கங்களை இந்தியாவுக்கு பெற்றுத்தரும் என்பது நிச்சயம். இவருக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என மகுடம் சூடுவது மகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விளையாட்டுத் துறையில் மகுடம் விருது பெறும் தருண் ஐயாசாமி பஞ்சாபில் பயிற்சியில் இருப்பதால் அவருடைய சார்பாக அவருடைய தாயார் பூங்குடி அவர்களை தருண் ஐயாசாமியினுடைய அம்மா பூங்குடி இங்க இருக்காங்க. நிறைய பேட்டிகள்ல தருண் ஐயாசாமி பேசியிருக்காங்க, அவருடைய கஷ்டங்கள் குறித்து சொல்லியிருக்காங்க, அரசு வேலை குறித்து ரொம்ப அழுத்தமாக பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. அம்மா ஏதாவது பேச விரும்புறீங்களா? பேசலாம். தமிழக அரசு, தமிழக முதல்வர் பழனிசாமி அவர்கள் தற்போது 2% இருந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டை 3% உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். தருணுக்கு தமிழக அரசு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குமானால் மிகவும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அரசு, அம்மாவுடைய அரசு, நீங்க பாத்தீங்களன்னா இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த விளையாட்டுத் துறைக்கு நம்மளோட அரசு ஊக்கப்படுத்தி கொடுத்து இருக்குது. அந்த வகையிலே தமிழக அரசு இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு அறிவிப்பை அறிவித்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் வாழ்க்கையில விளக்கேற்ற வகையில் இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 2% தான் அறிவித்தார். இன்னைக்கு August 15 அன்னைக்கு அரசு விழாவிலே, பாராட்டு விழாவிலே அவர் வந்து 3% அறிவித்து இன்னைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அம்மாவுடைய அரசுக்கு சாட்சியாக விலகி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கண்டிப்பாக விளையாட்டு இவருக்கு மட்டும் இல்லை, நம்மள தருண ஐயாசாமி மட்டும் இல்லை, இன்னும் பல விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. கண்டிப்பாக இது விரைவில் இவருக்கு நம்மள தருண் ஐயாசாமி அவர்களுக்கு விரைவில் நம்முடைய அரசு வேலை கொடுக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகுடம் விருதுகளில் அடுத்ததாக சிறந்த சமூக சேவகருக்கான விருதை பெறப்போவது யார்? அறிவிக்க வருகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நக்கீரன் இதழின் ஆசிரியர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். இருவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு மணிமாறன் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறோம். யாரும் தொடத்தயங்கும் தொழு நோயாளிகளின் நலனுக்காக கடந்த 17 வருடங்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் மணிமாறன். திருவண்ணாமலை பகுதியில் கவனிப்பாரின்றி குப்பை மேட்டில் வீசப்பட்ட பல தொழு நோயாளிகளுக்கு முதலுதவிகள் செய்து சுத்தப்படுத்தி செங்கல்பட்டு தொழுநோய் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்கிறார். இப்படி இவரால் சேர்க்கப்பட்ட பலர் முழுமையாக குணமடைந்து மீண்டும் தங்கள் குடும்பத்துடன் இணைந்துள்ளனர். குணமானாலும் ஏற்க மறுத்து குடும்பத்தால் ஒதுக்கப்படுவோரை இவரே உணவு உடை கொடுத்து பராமரித்து வருகிறார். திருவண்ணாமலை கடந்து மற்ற மாநிலங்கள் வரையிலும் தொழு நோயாளிகளுக்காக சேவை செய்யும் மணிமாறன் தொண்டுள்ளம் கொண்டவர்களை இனம் கண்டு
மற்றவர்களையும் இதில் இணைக்கிறார். சக மனிதர்களின் துன்பம் போக்க தன் வாழ்வையே அர்ப்பணித்துள்ள மணிமாறனை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. உடல்நலம் குன்றினாலே நெருங்க தயங்கும் இங்குதான் தொழு நோயாளிகளை எந்தவித சலனமும் இல்லாமல் தொட்டு தூக்கி அவர்கள்இதுக்கு முதல் முதலாக எனக்கு கற்றுக் கொடுத்தது என் தாய் தந்தை தான். நான் பெருசாலாம் படிக்கலை, எட்டாவதே ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ என் தந்தை கிட்டே அழுதுட்டு போய் சொல்கிறேன், நான் பெருசாக படிக்க முடியலை, ஆனால் எதனா சாதிக்கணும்னு. அப்போ எங்கள் அப்பா அம்மா விவசாயம்தான், இங்கேயும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு பேருக்கு பின்னாடி டிகிரி வேணுமா இல்லை உனக்கு பேருக்கு முன்னாடி பட்டம் வேணுமான்னு. அந்த பேருக்கு முன்னாடி பட்டன்றது இன்னைக்கு 17 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ எங்கள் அப்பா சொல்வர், தன் கடமையை செய்ய வேண்டும். அதே போல் வந்து இந்த எண்ணங்கள் வந்து முதல் முதல்ல என்னை உருவாக்குந்து மத தெரசா அவங்கள தேடி நான் வந்து முதல் முதலாக கொல்கட்டாக்கு நான் போகிறேன். நிர்மலா மேம் இருக்காங்க. தொழுநோயினா பாதிக்கப்பட்டவங்க எப்படி என்பது முழுமையான சகிப்புத்தன்மை எனக்கு அவங்ககிட்ட தான் எனக்கு கற்றுக்கினேன். நன்றி மணிமாறன், உங்களுடைய சமூக சேவை தொடரட்டும், வாழ்த்துக்களும் பெருமையும். எத்தனையோ நோய்கள் மனிதனுக்கு வந்தாலும் கூட தொழுநோய் என்பது ஒரு மிக அருவறுப்பான நோய் என்கிற அந்த நோயோடு அந்த நோயாளிகளை தொட்டு தூக்கி அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாக்குவதை விட ஒரு சிறந்த சேவை வேறு எதுவும் இருக்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. மகுடம் விருதுகளில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் விருது பிரிவு சிறந்த அரசு பள்ளிக்கான விருது. விருதை வழங்கி சிறப்பிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உடன் விருதை இணைந்து வழங்குவதற்காக தமிழக சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றியாளர் தலைமை லக்கணாம்பட்டி தலைமை ஆசிரியர் ஆண்டனி அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. தொகையை போட்டுவிட வேண்டும். ஒரு ரூபாய் கூட தவறு நேராமல் இயங்குகிறது இந்த உள்ளவர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம நம்பிக்கை அரசு மேல இருக்கு. அரசில் நம்பிக்கை இருந்தால்தான்
நாடு முன்னேறும். அந்த வகையில் இந்த மாதிரி நியூஸ் 18ல அரசுக்கு மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர் மற்ற துறையினர் ஒவ்வொருத்தருக்கும் ஊக்கம் அளிக்கும் வகையில் நீங்கள் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி மூத்த திரு மதிப்புக்குரிய நல்லக்கண்ண ஐயா அவர்களோட இணைந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மகுடம் விருதுகளில் சிறந்த மருத்துவருக்கான விருதை பெறப்போவது யார் என்பதை அறிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா தலைவரும் மருத்துவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் தமிழ் மாநில காங்கிரசின் மூத்த தலைவர் திரு ஞானதேசிகன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். உடன் இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக இந்திரா ப்ராஜெக்ட் குழுமத்தின் பவுண்டர் திரு பூபேஷ் நாகராஜன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். சிறந்த அரசு மருத்துவர் பிரிவு மருத்துவம் வெற்றியாளரின் பெயரை கேட்டால் அதிர்ச்சி அடையாதீர்கள். ஏனென்றால் வெற்றியாளரின் பெயர் சவுந்தரராஜன். அது இந்த சவுந்தரராஜன் இல்ல, பேராவூரணியை சார்ந்த மருத்துவர் சவுந்தரராஜன் அவர்கள். தனியார் மருத்துவமனைகளுக்கு சவால் விடும் அளவுக்கு தூய்மையான சுற்றுப்புறம், பூங்கா போன்ற பசுமையான மரங்கள், அறுவை சிகிச்சை அரங்கு முதல் அவசர சிகிச்சை பிரிவு வரை அனைத்து விதமான வசதிகள் என ஆச்சரியப்படுத்துகிறது பேராவூரணி அருகே உள்ள செருவா விடுதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இதற்கு காரணம் என அனைவராலும் சுட்டிக்காட்டப்படுபவர் இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சவுந்தரராஜன். இங்கு சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ளூர் மக்களின் உதவியுடன் மருத்துவமனையிலேயே சத்தான ஆரோக்கியமான உணவு தயாரித்து வழங்குகிறார் இவர். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள 5 ஏக்கர் நிலத்தில் காய்கறி தோட்டம், மாட்டுப்பண்ணை நடத்தி அதில் கிடைக்கும் காய்கறி, பால் இவற்றை கர்ப்பிணி பெண்களின் வீட்டிற்கே அனுப்பி வைக்கிறார். 26 ஆண்டுகளுக்கு மேலாக இதே ஊரில் பணிபுரிந்து உள்ளூர் மக்களின் பேரன்புக்கு உரியவராக திகழும் மக்கள் மருத்துவர் சவுந்தரராஜனுக்கு மகுடம் சூட்டி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. மேடம், 2006ல முத முதல்ல அந்த கர்ப்பிணிகளுக்கும் மதிய உணவுங்கிற ஸ்பான்சரை கொண்டு வந்து நான் தான். அதுக்கு முதல் அரசு திட்டமாக மாறியது. அதே மாதிரி வளைகாப்பு திருவிழா என்பது வளையல் சவுண்டில் 7 கர்ப்பிணிகள் 7100 கர்ப்பிணிகளுக்கு வந்து வளையல் காப்பு திருவிழா பண்ணது, அதுவும் அரசு திட்டமாக மாறியது. இதே போன்று வீடு தேடி பால் முட்டை வழங்கும் அரசாக எடுத்து வந்தால் இது ஒரு சிறப்பாக வேண்டும். மக்களுக்கு வந்து இன்னமும் அந்த புரிதலை வந்து ப்ராக்டிக்கல் மெத்தடில் வந்து நம்ம கொண்டு போய் செயல்முறை தான் என்னுடைய நோக்கம். அதனால் தாய் மரணம் சிசு மரணம் குறையணும், தாய் மரணம் இல்லை என்ற ஒரு சமூகம் வர வேண்டும். அன்றுதான் நமக்கு ஒரு நல்ல இதாகும். நன்றி, நன்றி. உங்கள் நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. திரு பூபேஷ் நாகராஜன், ஒரு சில வார்த்தைகள். நான் பூபேஷ் நாகராஜன். நான் ஒரு முதல் தலைமுறை தொழில் முனைவோர். நான் என்னோட சொந்த ஊர் மதுரை. நான் மெட்ராஸ் வரும்போது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருந்தது. இந்த ஊரு எங்களை வந்து ரொம்ப உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் வந்து மாறி இந்த கலாச்சாரமும் எங்கள் கலாச்சாரமும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழகம் மாதிரி யார் வந்தாலும் அதை வந்து உள்வாங்கி கொண்டு திறமை இருப்பவர்களை மேலே தூக்கக்கூடிய நகரம் தான் இந்த சென்னை. அது என்னையும் மேலே தூக்கியது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி விருதுகள் வழங்கக்கூடிய விழாக்களில் தான் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் முக்கியமாக ஸ்பான்சர் பண்ணோம். அதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிகரம் விருதுகள் புதுச்சேரியில் நாங்கள் பண்ணியிருந்தோம், மகுடம் விருதுகள். ஏன்னா ஒரு திறமையாளரை ஒரு கஷ்டப்பட்டு மேலே வர்றதுக்குரிய அந்த அந்த வழி வேதனைன்றது வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அந்த கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு வழியாக மேலே வந்திருக்கோம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்பதை தாண்டி இன்று வந்து இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். மாலத்தீவில் எங்களோட சிங்கப்பூர் டிவிஷன் மூலமாக ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம்.
ஒரு படிப்படியா முயற்சி பண்ணா நிச்சயமா முன்னேற முடியும். இந்த மகுடம் விருதுகளை எங்களோட நியூஸ் எயிட்டினோட இணைந்து ஒரு சப்போர்ட்டவா இருக்கிறதுல இந்திரா பிரதர்ஸ் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய நடக்கணும். நன்றி, விருது வாங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி திரு பூபேஷ். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் மருத்துவராக ஒரு மருத்துவருக்கு இந்த விருதை வழங்கியதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இன்னொரு தகவல் அவர் சொல்கிறாரு, அவரோட தஞ்சாவூர் அவரோட வாத்தியார் சவுந்தரராஜன், அது எனது கணவர்கிட்ட தான் படித்தேன்னு சொல்கிறாரு. ஆக சவுந்தரராஜனிடம் படித்த இன்னொரு சவுந்தரராஜன், அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் படித்த அதே தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் நானும் பயிற்சி மருத்துவராக இருந்தேன். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மாத்திரைகளை நாங்கள் கொடுப்போம். இரும்பு சத்து மாத்திரைகளை கொடுத்து உங்களுக்கு இரும்பு சத்து கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட நாங்கள்லாம் பயிற்சி மருத்துவர்கள் பின்னால் போனால் ஜன்னலுக்கு வெளியே எல்லா இரும்பு சத்து மாத்திரையும் கிடைக்கும். ஏன் அப்படி வெளியே தூக்கி வீசுவாங்கன்னா இரும்பு சத்து மாத்திரை அவ்வளவும் கருப்பு கலராக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டா குழந்தையும் கருப்பாக பிறந்துடும்னு பயந்து போய் அதை எல்லாம் வெளியே போடுவாங்க. அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு பாருங்கள், நானும் கருப்பாக தான் இருக்கேன், நான் படிக்கலையா, பெரியால வரலையா, அதனால் நீங்கள் வந்து இரும்பு சத்து மாத்திரையே கட்டாயம் சாப்பிட்ணும்னு சொல்லுவோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாத்திரை கொடுத்து இரும்பு சத்தை ஏற்றுவதற்கு பதிலாக காய்கறிகளை கொடுத்து ஏற்றுவதற்கான ஒரு மிக நல்ல ஒரு பழக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சவாலாக ஒரு அரசாங்க மருத்துவமனையில், அதுவும் பேராவூரணி போன்ற இடங்களில் பெயர் வாங்குவது ரொம்ப கஷ்டம். ஆக பேராவூரணிலேயே ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையை நடத்தி காண்பித்திருக்கிறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. சாதனையாளர்களாக இந்த மேடையில் யூசிஐடியின் மகுடம் சூட்டி மகிழ்கிறது. அதற்காக என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகுடம் விருதுக்காக மட்டுமே நான் சகோதரியோடு நிற்கிறேன் என்பதை மரியாதைக்குரிய நம்முடைய பாண்டிச்சேரி முதலமைச்சரோடு சொல்லிவிட்டு தான் வந்தேன். ஏனென்றால் என்னை இணைத்து கூப்பிட்ட போது கொஞ்சம் அதிர்ந்து போனேன். இன்றைக்கு மருத்துவர், நான் மருத்துவர் அல்ல, ஆனால் இந்த மருத்துவ சம்பந்தமாக பல விஷயங்களை நம்முடைய பாரத ஜனதா கட்சியின் தலைவர் அவர்களும் மருத்துவர் அவர்களும் சொன்னார்கள். நல்ல பணியாற்ற ஆண்டவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. ஏற்கனவே தருண் ஐயாசாமி இந்த விருதை பெற்றிருந்த நிலையில் விளையாட்டுத் துறையில் அடுத்ததாக இன்னொருவரும் கூடுதலாக இந்த விருதை பெறுகிறார். அவர் யார் என்பதை அறிவித்து விருதினை வழங்குவதற்காக மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு இணைந்து விருதை வழங்குவதற்காகவும் விருதாளரை வாழ்த்துவதற்காகவும் சென்னை ஹாக்கி சங்கத்தினுடைய தலைவர் ஒலிம்பிக் ஹாக்கி வீரர் திரு ஹாக்கி பாஸ்கர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சேலஞ்ச் ஆட்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு சக்திவேல் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது வெற்றியாளர் சூர்யா அவர்களுக்கு தடகளத்தில் அவரை தேர்வு செய்து அவருக்கு இந்த விருதை வழங்குகிறார்கள்.
பூர்வ பயிற்சியாளரும் கூட. நீண்ட தூர ஓட்ட பந்தயத்தில் சாதனை படைக்கும் பெண் ஒருவர் இந்தியாவிலும் இருக்கிறார் என்பதை உலகிற்கு கம்பீரமாக உணர்த்தியுள்ள 28 வயதாகும் சூர்யாவை அங்கீகரிப்பதில் உவகை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருது வாங்கியிருக்கீங்க, இது ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய திறமைக்கான ஒரு துளிதான் இது, எப்படி உணர்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டு எனக்கு கொடுக்கறதுக்கு என்னை செலக்ட் பண்ணவங்களுக்கும் இந்த அவார்டு கொடுத்த நியூஸ் 18 சேனல் அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை வாங்கிட்டு நான் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்காண்டியும் நம்ம நாட்டுக்காண்டியும் இன்னும் ஒரு மெடல் எடுக்கணுங்கிறது என்னோட கண். தேங்க்யூ. நாராயணசாமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இங்கே நம்முடைய சகோதரி சூர்யா அவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாட்டிலே திறமை இருக்கிறது, சாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கிராம பகுதிகளிலே சாதிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவருடைய சாதனையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஆட்சியில் இருக்கிறவர்கள் எடுக்க வேண்டும், அவளுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் நாம் பார்க்கிறோம், தானாகவே அவருடைய தனி முயற்சியாலே அவர்கள் சிகரத்தை எட்டுகிறார்கள், மகுடம் சூட்டுகிறார்கள். அந்த பெயரை பெற்றிருக்கிறவர் சூர்யா அவர்கள், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகுடம் விருதுகளில் அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான விருதுக்கு தேர்வானவர் யார் என்பதை அறிவிப்பதற்காக நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களையும் நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த நடிகர் பிரிவு வெற்றியாளர் கதிர். ஜாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மிக நேரடியாக பேசும் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்புக்கொள்வதே இன்றைய தமிழ் சினிமா சூழலில் ஒரு துணிச்சல் மிக்க நடவடிக்கைதான். அந்த துணிச்சல் மட்டுமல்ல, கதிர் ஏற்று நடித்த ஒரு தலித் கதாநாயகன் பாத்திரத்துக்கு நூற்றாண்டு தமிழ் சினிமாவிலேயே அதிகமான முன்னுதாரணங்கள் இல்லை. கணந்தோறும் துரத்தும் அவமானத்தை சுமந்து கொண்டு இளம் பருவத்தின் காதலை கூட வெளிப்படுத்த முடியாத ஆழ்மன சித்திரவதையை எதிர்கொண்டு கல்வியின் துணையால் வாழ்வில் கரை சேர முயற்சிக்கும் ஒரு தலித் இளைஞனை அச்சு அசலாக தன் நடிப்பில் வெளிப்படுத்தியிருந்தார் கதிர். கருப்பியிடம் பறிகொடுத்த அன்பை பார்க்கும் எல்லோரிடமும் தேடுவதும் இயலாமை, வெறுமை, கோபம் என மன உணர்வுகளை மிகையின்றி வெளிப்படுத்துவதுமாக பரியேறும் பெருமாளில் கதிரின் நடிப்புக்கு மகுடம் சூட்டி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. சிறந்த நடிகருக்கான விருதை வழங்குவதற்காக திரு கண்ணன் லலிதா ஜுவல்லரி குழுமத்தின் மீடியா ஹெட் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு பெரிய பாட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இதை முன்னெடுத்து செல்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் அண்ட் ரஞ்சித் சார் ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜென்ரலாக கெரியர் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அங்கீகாரம் தேடி தான் இந்த 4 வருஷம் போயிருந்திருக்கு. அது இந்த பரியேறும் பெருமாள் மூலியமாக ரொம்ப பெருசாக மக்கள் மனசுலையும் சரி உங்கள் எல்லாத்து மனசுலையும் போய் இடம் பெற்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். இங்கே அதாவது நிறைய பேர்
நிறைய சாதனையாளர்கள் மத்தியில் எனக்கும் இந்த ஒரு அவார்ட் கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. நன்றி கதிர். திரு நாசர் சார், ஒரு சில வார்த்தைகள். தம்பி கதிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. இந்த மகுடம் விருதுகள் அறிவித்து கலைஞர்களை, விளையாட்டு வீரர்களை, மற்ற துறைகளில் இருப்பவர்களை ஊக்கமுறை செய்வதற்கு. நான் இந்த சாதனை பட்டியலை பார்க்கின்ற பொழுது சாதனையாளர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம், ஆனால் அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கடமையை, பணியை நிறைவேற செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள், அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதற்காக அந்த சாதனையாளர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. திரு சிவகார்த்திகேயன். எல்லாருக்கும் வணக்கம். கதிர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பரும் கூட அவர், ரொம்ப வருஷமா தெரியும். பரியேறும் பெருமாள் சமீபத்தில் பார்த்தேன், கடைசியாக நான் பார்த்த படம் அதுதான் ரீசெண்டாக. அந்த படத்தினுடைய பாதிப்பு இன்னும் போல. நான் கதிர்கிட்ட ஃபோனில் கூட சொன்னேன், நீங்கள் பண்ண சில ஷார்ட்ஸு, சில சீன்ஸ் இன்னும் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் கதிர் உட்பட இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும் நிறைய எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் தகும், அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல படம். அதில் இவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அதில் சில ஷார்ட்ஸ்லாம் இதில் காமிச்சிங்க. ஸோ இந்த மேடையில் அவருக்கு இந்த விருதை கொடுக்குற வாய்ப்பு எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கதிர் நிறையா வித்தியாசமான நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறவர். அண்ட் அப்படி தான், அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவும். ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டேருந்து கற்றுக்க வேண்டியதும் நிறையா இருக்கு. நான் இந்த படம் பார்த்துட்டும் இவ்வளோ யதார்த்தமான விஷயங்கள் படத்துக்குள்ளே சேர்க்கணுங்கிறதையும் இன்னும் ஆணித்தரமாக சொன்ன படம் பரியேறும் பெருமாள். ஸோ கதிர்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கணும் பிரதர், நானும் வாங்குவேன் அந்த மாதிரியான விருதுகள். ஏன்னா அவங்கள வாழ்த்திட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ வயசாயிடல இன்னும். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக செய்வோம். அதுக்கான இன்னொரு ஒரு நம்பிக்கை விதை தான் இந்த பரியேறும் பெருமாள் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். சக்சஸ் நாயகன் நீங்கள், உங்ககிட்டேருந்து இது மாதிரியான ஒரு படைப்பை நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? தெரியல, நம்ம இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. இது நான் மட்டும் நினச்சி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. நான் ஒரு நடிகன், ஒரு நல்ல கதைன்றது ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து வர்றது தான். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு சரியான கதையோடு வரும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி படங்களும் நான் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அது எவ்வளவு சீக்கிரம்ன்றது தெரியல, அது ரொம்ப சீக்கிரம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி திரு சிவகார்த்திகேயன். சிறந்த ஆசிரியருக்கான விருது, விருதை பெறப்போவது யார் என்பதை அறிவிப்பதற்காக மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு. அரசு பள்ளி ஆசிரியர் பிரிவு கல்வி வெற்றியாளர் ரூபி தெரசா. மகுடம் சூட்டி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. மகுடம் விருதை பெற ரூபி தெரசா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காணொலிக்கு பிறகாக இந்த விருது ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கு சென்றடைகிறது என்பதை எண்ணி
மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் முகத்தில் ஏற்பட்ட பெருமிதத்தை நாமும் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். உரையை வழங்கி சிறப்பிக்கிறார் திரு கமலஹாசன். தமிழக மாணவர்கள் சார்பில் நன்றி. நல்ல ஆசிரியர்கள் பலருடன் வாழ்க்கை மாற்றக்கூடிய பெருமை தகுதி உள்ளவர்கள். எனக்கு கணக்கு வாத்தியார்னு சொன்னபோது, நான் படிக்கும்போது இவங்க கணக்கு வாத்தியாராக இருந்திருந்தா ஒருவேளை கணக்கு நல்லா வந்திருக்கும். எனக்கு நல்ல வாத்தியார் இல்லைன்னு இல்லை, அவங்களும் ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல, அவ்வளோதான் எனக்கு. ஆனால் அந்த மாதிரி கைவிட்டுடாமல் இவர்கள் நவீன யுக்தியை பயன்படுத்தி அதை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சி இங்கே கண்கூடாக தெரிகிறது. அந்த சின்ன ஆடியோ விஷயம்லையே தெரியுது அவங்களுடைய முனைப்பு. அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னொன்று, அரசு பள்ளிகளெல்லாம் எங்கோ காணாமல் போய் கொண்டிருக்கும் போது அதை தூக்கி நிறுத்தும் பில்லர்களாக தூண்களாக இருப்பவர்கள் இவர்கள் தான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அந்த ஆனஸ்டியை நம்ம எல்லாருமே பயில வேண்டிய ஒரு விஷயம். பிள்ளைகளுக்கானது அது அவங்க கற்றுக்கிட்டு வருவாங்கங்கிறது இல்லை, நாம் எல்லாருமே பயிலலாம். எனக்கு ஒரு வேண்டுகோள், அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. இவர்களை பார்க்கும்போது, இவர்களுடைய மாணவர்களை பார்க்கும்போது நம்பிக்கை பிறக்கிறது எனக்கு. நான் வந்துட்டேன் இந்த துறைக்கு என்பதற்காக அல்ல, நல்ல நேர்மையான சிறந்த அரசியல்வாதி என்ற ஒரு பரிசையும் நீங்கள் தர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். என்னை தேர்ந்தெடுத்த தேர்வுக்குழுவினருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் என்ன அப்படின்னா, முடியும் என்கிற ஆசிரியரின் முயற்சி முடியாது என்கிற மாணவனின் தேர்ச்சி. இந்த மேற்கோளை தான் என்னுடைய குறிக்கோளாக வச்சு என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க அரசு பள்ளிக்கு போனால் ஸ்துதி குறைஞ்சிரும்னு, ஆனால் அரசு பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம்தான் என்னுடைய முயற்சி வந்து இன்னும் பல மடங்காக மாறுச்சு. அதுக்கு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்ன்ற பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு ஒன்று என்ன அப்படின்னா, யூடியூப் போனால் எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அரசு பள்ளி குழந்தைங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்க இந்த யூடியூப்பில் தனக்கான பாடங்களை படிக்க முடியலன்ற கவலையை போக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனசில் உதித்தது. அரசு பள்ளியில் சரியாக சொல்லித்தர மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை மாற்றணுன்றதுக்காக அரசு பள்ளியில் நடத்தக்கூடிய பாடங்களை வீடியோக்களாக எடுத்து என்னுடைய யூடியூப்பில் பதிவிட்டுருக்கேன். அந்த யூடியூப் வீடியோக்களை மிகப்பெரிய படிக்க தெரிகிற குழந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட என்னுடைய வீடியோக்களை முன்மாதிரி வீடியோக்களாக எடுத்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். படிக்க முடியாத குழந்தையை நோக்கி நான் என்னுடைய கடந்த 30 ஆண்டுகளாக என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்திருக்கிறேன். அதுவும் யூடியூப்பில் வர கமெண்ட்டில் அவங்க சொல்லும்போது இன்னும் என்னுடைய கடமை அதிகரிச்சிருக்குது. எப்படி தொழுநோயாளிகளுக்கெல்லாம் ஒரு அன்னை தெரசா கிடைச்சாங்களோ, அது மாதிரி படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஒரு ரூபி தெரசா கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அதற்கு நான் தகுதியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை தகுதியுடையவளாக என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதற்காக பாடுபடுவேன்னு இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி. உங்களோட தகுதிக்கு ஒரு சிறிய சான்று தான் இந்த விருதுன்னு நாங்கள் நம்புறோம். திரு கமலஹாசன், உங்களிடம் ஒரு சில கேள்விகள். சிறந்த அரசியல்வாதிக்கான விருது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கீங்க. ஒருவேளை அந்த நாமினேஷன் பட்டியலில் திரு கமலஹாசன் அவர்களுடைய பெயர் வந்து தேர்வு குழுவில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் திரு கமலஹாசனுக்கான அரசியல் அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நிறைய இருக்கிறது. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன், நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கேட்ட போது சொன்னேன், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த பல்பு கண்டுபிடிச்சதை பத்தி கேட்ட போது, ஐ நோ 1001 வேஸ் ஆஃப் ஹவு நாட் டு டூ இட் என்று சொன்னாராம். ஒரு வழிதான் நேர் வழி, அது இல்லாமல் 1001 தப்பு வழி எனக்கு தெரியும். அந்த அனுபவத்தை எல்லாம் எனக்கு கொடுத்த மூத்த அரசியல்வாதிகள் பலரும் இருக்கிறார்கள். என்னென்ன செய்யக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணங்கள் பல இருப்பதனால் என் அனுபவம் பெருகிவிட்டதாகவே நான் நினைக்கிறேன். நன்றி அவர்களுக்கு. விருது பெற்ற ரூபி தெரசா வந்து கண் கலங்குனாங்க.
விருது பெறும்போது அவங்களோட கண் கலங்குனது, அவங்களோட உணர்வை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. கல்வி பத்தின உங்களோட கனவு என்ன? அவங்களோட அந்த கண் கலங்குன அந்த கனவு நீங்க கையில் விருது கொடுக்கும் போது என் கண்டம் கலங்கிச்சு. அரசு அதிகாரிகளின் பிள்ளை, பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் அளவுக்கு அரசு பள்ளிகள் சிறக்க வேண்டும் என்பது பலருக்கும் கனவு. அந்த கனவு நினைவாக கூடும் என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக நிற்பவர்கள் இந்த மாதிரியான ஆசிரியர்கள். அது கல்வியை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது இப்போ எப்படி சிங்கப்பூரில் ரேங்கிங் சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க, அதுவும் இங்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா கற்பதுங்கிறது வந்து இது ஒரு தேடல். இதில் போட்டியாக வச்சு தடைகளை போட்டி மாதிரி வச்சு தடுக்கி விழுற மாணவர்கள்லாம் பின்னாடி தோற்று போனவர் என்று ஒதுக்காமல் தோற்று போனவர்களை எல்லாம் தூக்கி நிறுத்தி வெற்றியாளர்களாக மாற்றும் இந்த மாதிரி வாத்தியார்கள் இருக்கும் பொழுது அந்த ரேங்கிங் சிஸ்டம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக மகுடம் விருதுகளில் சிறந்த இயக்குனர் பிரிவுக்கான விருதை பெறப்போவது யார் என்பதை அறிவிப்பதற்காக இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களையும், தயாரிப்பாளர் கலைப்புலி இஸ் தானு அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த இயக்குனர் பிரிவு சினிமா, வெற்றியாளர் மை லவ்வுல் லெனின் பாரதி. மலைக்காட்டில் வெள்ளாமை செய்யும் நிலமற்ற கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை பாடுகள் அதிகபட்சம் ஓர் ஆவணப்படமாகலாம். 2.5 மணி நேர திரைப்படமாகும் அதிசயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் லெனின் பாரதி. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏலக்காய் மூட்டை சுமந்து ஏறு இறங்கும் கூலிகளின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படம் உழைக்கும் மக்களின் வலிமிகுந்த வாழ்க்கையை மிக நெருக்கமாக காட்சிப்படுத்துகிறது. ஒரு துண்டு நிலத்தை பத்திரம் முடிக்க அவர்கள் படும் பாடு, ஒருவரின் முன்னேற்றத்தில் மற்றவர்கள் கொள்ளும் அக்கறை, ஏழைகள்தான் எனினும் பணத்தை முதன்மையாக கருதாத அவர்களின் இயல்பு என மெல்லிய ஓடையாக நம் மனதிற்குள் பாயும் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ் சினிமாவின் குறிஞ்சிப்பூ. அரிதாய் போக்கும் இந்த காட்டு பூவுக்கு மகுடம் சூட்டுவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. திரு லெனின் பாரதி, மலைக்காட்டுக்கும் தரைக்காட்டுக்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு தொப்புள் கொடி உறவுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். அவ்வளவு அழகியலோட இதை நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்க. எங்க கண்ணு முன்னாடி அழகியல் தெரிஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய படைப்பையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு கடினமாக இருந்தது? முதல்ல அழகியல் முழுக்க அரசியல். எனக்கு இடதுசாரி சிந்தனை, மார்க்சிய சிந்தனையை அறிமுகப்படுத்திய தந்தை ரங்கசாமி அவர்களுக்கும், நிலவற்ற தொழிலாளிகளுடைய வேதனையை எனக்கு முதலில் ஊட்டிய தந்தை தயார் ஈஸ்வரி அவர்களுக்கும், ஈஸ்வரி போன்ற எண்ணற்ற ஈஸ்வரிகளுக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விருதினை உலகமெங்கும் மனித உரிமைக்காகவும் சமூக சமநிலைக்காகவும் போராடி அதிகார வர்க்கங்களால் கொல்லப்பட்ட போராளிகளுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். தம்பிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியது மட்டுமில்லாமல் மத்திய அரசு விருதும் இவருக்கு கண்டிப்பாக உருண்டு என்று சொல்லத்தக்க அளவில் மிக சிறப்பாக பணியாற்றிய தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் இனிய தமிழ் மக்களே, நான் சமீப காலமாக எனக்கு பிடித்த ஒரு 15 இயக்குநர்கள் சின்ன பசங்க, அதில் சமீப காலமாக பார்த்த அண்ணாந்து பார்த்தவர்களில் லெனின் பாரதி எனக்கு புரியல. சினிமாவுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஐ வில் டெல் யூ.
இப்படி இப்படி இருந்தது இப்படித்தான் பார்ப்பேன். இவனை இப்படி பார்த்தேன், பார்க்க முடியல, குதிச்சு பார்த்தேன். அவ்வளவு உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வாழ்க்கை உண்டு, கேரளாவும் தமிழ்நாடும். அந்த வாழ்வில் வாழ்ந்தவனுக்கு மட்டும்தான் அது புரியும். இது இவன் அப்ப வாழ்ந்திருக்கான், அவன் புது உடைமைவாதி, இந்த சிந்தனை இவனுக்கு வந்திருக்காது. அவன் ஒரு புது உடைமைவாதி, அது மட்டுமல்ல அவன் தொழிலாளர்கள் சார்ந்து வாழ்ந்திருக்கான். இவன் சினிமாவுக்கு எந்த உணர்வோடு வந்தாலும் எனக்கு தெரியல, ஆனா ஒரு பிரச்சனைகளை சொல்லி, வாழ்வை சொல்லி, வாழ்ந்த மண்ணின் ஈரத்தை சொல்லி அவன் உள்ள அழுதுமான், அந்த அழுகையை இந்த படத்தின் மூலமாக சொல்லி. சூப்பர். Thank you.